வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் ஃபைனல் எக்ஸிட் போகிறீங்க, அதாவது ஃபுல்லாக முடிச்சுட்டு நீங்கள் ஊருக்கே திரும்ப போகிறீங்க அப்படின்னா, உங்கள் கம்பெனியோ இல்லை உங்கள் கஃபீலோ இல்லை நீங்கள் வேலை செய்கிற நிறுவனமோ உங்களுக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி, அதாவது ஃபைனலாக ஒரு மணி சொல்லுவாங்க, செட்டில்மெண்ட்டு காசு அப்படி சொல்லுவாங்க. அந்த செட்டில்மெண்ட் காசு எப்படி தருவாங்க, அதை எப்படி வாங்கணும், அது எப்படி கால்குலேட் பண்ணுறது. உதாரணத்துக்கு நீங்கள் 5 வருஷம் பார்த்துட்டு எக்ஸிட் போகிறீங்க, இல்லை 10 வருஷம் வேலை பார்த்துட்டு போகிறீங்க, இல்லை 15 வருஷம் வேலை பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா, உங்களை சம்பளத்தை இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணி, செட்டில்மெண்ட் காசு மொத்தம் எவ்வளோ வரும், அது எப்படி வாங்குறது, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், அப்போ தான் அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு தெரியும். இது வந்து கம்பெனி ஒர்க்கருக்கு மட்டுமா, இல்லை ஹவுஸ் ஒர்க்கருக்கு உண்டா அப்படின்னு டவுட் வரும். ஸோ அதுக்கான ஆன்சரும் இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எப்படி நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணி எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதே அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கும், அதே அப்ளிகேஷனில் போய் தான், ஏன்னா இது அஃபிஷியல் வெப்சைட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரோட அஃபிஷியல் வெப்சைட்டு, இதில் போய் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எப்படி உங்களுக்கு சர்வீஸ் காசு எவ்வளோ அப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், கீழே லாகின் இருக்கும், அது கீழே வியூ பப்ளிக் சர்வீஸ்னு இருக்கும். அந்த வியூ பப்ளிக் சர்வீஸ்க்குள்ளே போயிடுங்க. அந்த வியூ பப்ளிக் சர்வீஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தனை ஹெல்ப் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும், கால் யூ மினிஸ்டர், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் டேரெக்டாக மினிஸ்ட்ரி லேபரில் பேசணும் அப்படின்னா ஆடியோ கால் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதாவது வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆடியோ கால் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இப்போ ஹவுஸ் ஒர்க்கரு இல்லை டொமஸ்டிக் ஒர்க்கரு உங்கள் கஃபீல கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதை அந்த கிளிக் பண்ணி ஆடியோ காலை கிளிக் பண்ணி நீங்கள் கால் பண்ணி கூட மினிஸ்ட்ரி ஆஃப் லேபில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது கீழே வரும் எண்ட் ஆஃப் சர்வீஸ் மணின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு இப்படி தான் வரும், இதில் வந்து ஃபிக்ஸ்டு டைமாக இல்லை அன்லிமிட்டடாக இருக்கும், அதாவது உங்கள் கான்ட்ராக்ட் 2 வருஷம் 3 வருஷம் முடிஞ்சிருச்சு நான் எக்ஸிட் போகிறேன் அப்படின்னு இருக்கும், இல்லை அன்லிமிட்டடாக பார்த்துட்டு வேலைக்கு போகிறேன்னு இருக்கும். ஸோ அது ஏதோ அதை கிளிக் பண்ணிவிட்டு என்ன ரீசனுக்கு நீங்கள் இந்த எக்ஸிட் போகிறீங்க, இந்த உங்கள் கம்பெனிக்கும் உங்களுக்கும் என்ன ரீசனால் வர முடிஞ்சிச்சு, எது நீங்கள் விட்டுட்டு எதுக்கு போகிறீங்க அப்படிக்கும் நீங்கள் போடுங்க. எனக்கு கான்டாக்ட் முடிஞ்சிட்டு அதனால் போகிறோம். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதில் எந்த ஆப்ஷனோ படித்து பார்த்துட்டு இல்லை தமிழ் இங்கிலீஷ் தெரியாதவங்க ட்ரான்ஸ்லேஷன் பார்த்துட்டு போடுங்க. ஓகேங்களா, போட்டுட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் மாத சம்பளம் எவ்வளோ அப்படின்னு இருக்கும், அதுக்கு உங்கள் மாத சம்பளம் எவ்வளவோ அதை போட்டுங்க. ஒரு மாதம் எவ்வளோ வாங்கியிருந்தீங்களோ அதை போடுங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு 3000 ரியால் வாங்குகிறேன், 3000 ரியால் வாங்குறேன்னா 3000 ரியால் மொத்தம் எக்ஸிட் போகிறப்ப அந்த கம்பெனியில் நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்க, எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணுறீங்க, வருஷம் மாதம் இத்தனை நாள் அப்படின்னு என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை போட்டுருங்க. ஓகேங்களா, அதை போட்டு கால்குலேட் பண்ணுங்கள். சரி ப்ரோ, நான் ஒரு கம்பெனியில் 5 வருஷம் வேலை பார்த்தேன், இங்கேருந்து நான் வேறு கம்பெனிக்கு போயிட்டேன், அங்கே ஒரு 5 வருஷம் வேலை பார்த்துட்டேன், மொத்தம் 10 வருஷம், அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அங்கே எவ்வளோ சம்பளம் வாங்கியிருந்தீங்களோ அதை கால்குலேட் பண்ணி 5 வருஷம் தனியாக வச்சுங்க, இது எவ்வளோ 5 வருஷம் தனியாக வச்சுங்க. ஏன்னா இப்போ இங்கே அந்த பழைய கம்பெனியில் வேலை பார்த்தோம், உங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுத்து தான் அனுப்பியிருக்கணும். ஓகேங்களா, அனுப்பாமல் இருக்கப்பட்டாங்க, அப்படி அனுப்பியிருக்கணும். ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு இப்படி தான் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் 3000 ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட 8000 ரியால் வருது. ஸோ எனக்கு 5 வருஷம் வேலை பார்த்துட்ருக்கேன், 3000 ரியால் சம்பளம்னா எனக்கு எண்ட் ஆஃப் சர்வீஸ் பண்ணி 8000 ரியால் இந்த கம்பெனி விட்டு இன்றைக்கி போனேன் அப்படின்னா எனக்கு இந்த கம்பெனி தரணும். அதெல்லாம் ஓகே ப்ரோ, இது எல்லாருக்கும் உண்டா, எனக்கு எப்படின்னா எனக்கு தரமாட்டுறாங்களே, நான் என்ன பண்ணுறது, இது வந்து எல்லாருக்கும் உண்டு, ஹவுஸ் ஒர்க்கராக இருக்கட்டும் இல்லை உங்கள் கம்பெனி ஒர்க்கர் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணி இத்தனை வருஷம் தான் கொடுக்கணும். ஆனால் சில கஃபில் ஏமாற்றுவானுங்க, ஏமாத்துகிற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது, நிறைய பேர் ஏமாற்றுவாங்க, ஆனால் இது வாங்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதே அப்ளிகேஷனில் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, இத்தனை வருஷம் வேலை பார்த்தேன், இப்போ நான் போகிறேன், ஆனால் எனக்கு இன்னும் சர்வீஸ் பண்ணி தரல அப்படின்னு நீங்கள் இதுலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நான் முன்னாடியே வீடியோவில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடியோ கால் ஒர்க்கில் நீங்கள் கால் பண்ணி கூட டைரெக்டாக மினிஸ்ட்ரியில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.